हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना स्कैमनम इनकी नम्म चैनल ले नम्म एन्ना रेसिपी पाक्क पोरोम अप्पडिना इंस्टंटा मुरुक्कु वंदु एप्पडि पण्रदु अप्पडिना दान् पाक्क पोरोम इदु पण्रदुक्कुन्नु पाथींगन्ना अधिकपक्षमा नमक्कु आगुर टाइम वंदु 10 निमिषम् दान् 10 निमिषत्तुक्कुल्ल इंद क्रिस्पियान मुरुक्कु वंदु नम्म रेडि पण्णिरलाम इप्पो वांगा इंद मुरुक्कु वंदु नम्म एप्पडि पण्रदुन्नु सोल्लि पार्क्कलाम இங்க வந்து 1 கப் வந்து அரிசி மாவு வச்சிருக்கேன் இது வந்து நார்மலா கடையில விக்கிற அரிசி மாவு தான் அதாவது இந்த மெஷரிங் கப்ல ஒரு 1 கப் இது வந்து ஒரு 200 கிராம் 1 கப்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கணும் இந்த பொட்டுக்கடலையை நல்ல மிக்ஸில போட்டு நல்ல நைஸா பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ண பொட்டுக்கடலை மாவு இங்க இருக்கு இப்போ இத வந்து இதல சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு 40 கிராம் இருக்கும் अगर 200 ग्राम अरसी मावु के 40 ग्राम पोट्टुकडलै मावु सेर्त्तींगे अप्पडिना सरिया इरुक्कुम मिळगाई वंदु कोंजमा सेर्क्किरेन पेरुंगाय पोडि कोंजम ओरु कल स्पूनुक्कु कम्मियावे पोरुम उप्पु वंदु एंद अळवुक्कु तेवैयो अदुक्कु तगुंद मादिरि सेर्त्तुक्कलाम करुप्पु एल्लु एडुत्तुक्कोंगा अप्पडि इल्लैना वेल्लै एल्लु अप्पडि इल्ल सीरकम ना वंदु इन्नैक्कु वेल्लै एल्लै सेर्क्किरेन रूम टेम्परेचर लरकर वेन्ना वंदे ओर ओर स्पून सेते इधर वंदे नल्ला मिक्स पनी कोंगा नल्ला इन्द मरे मिक्स पन अध कपरों तान्नी वंदे नम कुंजु कुंजु माव बिट्टे पिसन जल्ला नल्ला मुरुक माव पदत्त क पिसन जिकोंगा उल्ल वंदु ना एन्ना एला एदुमे तेकले मावु वंदु मुर्कु पिडीले पोट्टदुक्कु अप्पुरम ओरु प्लास्टिक शीट एडुत्तुकोंगे इदिले सुत्ति नम्म रौंडा इदु पण्णिरलाम இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு அப்புறம் இத திருப்பி போட்டுறலாம் இப்போ இத கொஞ்சம் வந்து திருப்பி போட்டுறலாம் இத கொஞ்சம் வேகட்டும் இந்த சவுண்ட் வந்து நல்லா அடங்கி இருக்கு முறுக்கு பாக்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இப்போ இத வந்து எடுத்துறலாம் நம்ம நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டேடுங்க இது எடுத்துட்டு இதே மாதிரி வந்து அடுத்ததும் போட்றேன் பாருங்க இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு இதே மாதிரி மத்த எல்லாத்தையும் பொரிச்சிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா முறுக்கெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு பாக்கறதுக்கே வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒன்னு எடுத்து உடைச்சு காட்றேன் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு தெரியும்
கையிலேயே வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே ஒட்டாது. கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.